ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பண்ண போகிறோம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகிறோம். பொள்ளாச்சியில் டாப் ஸ்லிப்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போகணும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம். நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் எல்லோரும் அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதோடய விளாக் தான் பார்க்க போகிறோம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். போகிற வழியிலே தான் அருள்மிகு மாசாணியம்மன் கோயில் இருக்குது. ஸோ அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இல்லையாம்மா, க்ளோஸ்டு தானாம்மா. வெளியில் நின்று அப்படியே சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரைக்குமே நின்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட் லக்கு, கரெக்டாக நம்ம வந்திருக்க இந்த நாள் அன்னைக்குன்னு பார்த்து க்ளோஸ்டு. எப்படியோ கோயில் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு எதிரிலே இருக்க ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா, இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போன தடவை வந்தப்போ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இடையில ஒரு கன்ஃபியூஷன் வேறு, இங்கே டாப் ஸ்லிப் ஓப்பன் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னுங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியல. இங்கே ஒரு போலீஸ் இருந்தார், அவர்கிட்ட கூட கேட்டோம், அவருக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. பட் ஹோட்டலில் கேட்டதுக்கு ஓப்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆனமலை டைகர் ரிசர்வோட என்ட்ரி பாயிண்ட்டில். அதாவது நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 20 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும். ரோடெல்லாம் நீட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல வரும்போது வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, எந்த ஊர் என்ன காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல் கேப்பபிளாக இருக்கா இல்லையுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போகிறது வந்து மவுண்டன்குள்ளே போவீங்க. ரெண்டு லிமிடேஷன் இருக்கும், ஒன்று வந்து ரோட் லிமிடேஷன், ஒன்று வந்து வைல்ட் லைஃபோட லிமிடேஷன் இருக்கும். அதுக்காக இங்கே ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பரம்பிக்குளம், இன்னொன்று வந்து டாப்ஸ்லன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெஹிக்கிளோட வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம். நம்ம வெஹிக்கிளை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே பர்மிட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம். இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் கேமரா உள்ளே கொண்டு போகிறதா இருந்தால், வீடியோ கேமரா ஏதாவது கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிளுக்கும் ஒரு டிக்கெட் வாங்கிக்கணும். மொபைல் கேமரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு, இதுதான் அதோடய என்ட்ரி டிக்கெட்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம உள்ளே போகலாம். திரும்பி ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இது ஒரு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒன்று வாங்கிக்கணும். வெஹிக்கிள் உள்ளே போகிறதா இருந்தால் அதுக்கான டிக்கெட் தான் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப்போட என்ட்ரன்ஸு. இவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் ஹைக் ஒன்று இருக்குது. இங்கேருந்து நம்ம எலிஃபண்ட் ஹைக் போகலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது எங்கன்னா பரம்பிக்குளம் டேம் தான் நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பரம்பிக்குளம் டேம் போயிட்டு ரிட்டன் அங்கே போய் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த எலிஃபண்ட் ஹைக்கு நம்ம போகலாம். அது பரவாயில்ல, ஒன்றும் நாள் நம்ம எடுத்துருக்கோம். எனக்கு பேப்பர் வந்துருக்கு, அந்த பேப்பர் மூடி வந்து நாங்கள் இங்கே காமிச்சு
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பரம்பிக்குளம் டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கு. ஸோ இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கணும், கொரோனா வேக்சின் போட்டிருக்கணும். வேக்சின் போட்டிருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோடுன்னு சொல்கிறாங்க. அப்படி போடல அப்படின்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்மளோட கார் உள்ளே கொண்டு போகிறதுக்கு 30 ரூபீஸ் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. அந்த ஃபீஸை கட்டி 30 ரூபீஸ் கட்டிட்டு உள்ளே கொண்டு போய்க்கலாம். பட் உள்ளே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளோட காரில் போக முடியும். அதுக்கப்புறமா அவங்களோட ஃபாரஸ்ட் வெஹிக்கிள், அவங்களோட அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேன் வச்சுருப்பாங்க, அந்த வேனில் தான் நம்ம வந்து போக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த வேக்சினோட சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு அதோட வண்டிக்கு ஒரு வெஹிக்கிள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே கிளம்பியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம டைரெக்டாக அந்த வேன் சஃபாரிக்கு தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பரம்பிக்குளம் டேமுக்குள்ளே போகிற அந்த வேன் சஃபாரி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்த்தீங்களா வேன், அந்த வேனில் தான் சஃபாரி போகிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 40 கிலோமீட்டர் ஒரு சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. சஃபாரி போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். இந்த டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, அதாவது அடல்ட்ஸுக்கு. 5 வயசுக்கு கீழே இருக்க கிட்ஸுக்கு டிக்கெட் தேவையில்லை. இதுதான் வந்து அந்த வேன் சஃபாரி போகிறதுக்கான ரூட்டு, என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னுங்கிறது வச்சுருக்காங்க. ஆக்சுவலி 30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 60 கிலோமீட்டர் இருக்கும். நான் 40 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன், 30 கிலோமீட்டர் இருக்குது. புரியுது, இது வரைக்கும் 3 என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கோம். பட் வேறு வழி இல்லை, உள்ளே போகிறதுனா இந்த அளவுக்கு டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா வேன்ல ஏறியாச்சு, சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, நாங்கள் வந்து டேம் தமிழ்நாடு தான் தண்ணி போகுது, குடும்பம் பாட்ட வர போகுது. வால்பாறை சோழாருன்னு பரம்பிக்குளம் டேம் ஃபுல்லாக தூணக்கடவு பெருவாரி. சரிங்களா, அனிமல்ஸ் வந்து சைட் சீனிங் நம்ம லக்கு தான், வெயில் டைம் வந்து இருக்காது. டென்ட் பேக்கர்ஸு அணிக்கோமல் ட்ரீ டாப்பு இந்த மாதிரி இடம் இருக்குது, அதில் ஸ்டே பண்ணால் பார்க்கலாம். இன்னும் வந்து ஃபஸ்ட்டு சவாரி உள்ளே வர்றது காலையில் 8 மணிக்கு, ரெண்டாவது வந்து 2:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு டேக் பார்ப்போம், நேச்சுரல் டீ கன்னிமாரி 450 வயசு. இன்னும் வந்து உள்ளே வந்து போகிறப்ப டேம் வி பாயிண்ட்டு, இன்னும் வந்து வாலி வி பாயிண்ட், பரம்பிக்குளம் டேம் சாப்பிடக்கு ஒரு கால் மணி நேரம் நிறுத்துவோம். வந்து நல்ல அணி கிடைக்கும் இங்கே காட்டில் கலெக்ட் பண்ணுறது. நாங்கள் இஞ்சி ஊருகாய் கிடைக்கும், அச்சார் எல்லாம் இங்கே ஆளுகள் எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டு. 26 டைகர் இருக்குது சரிங்களா, காட்டில் ஃபாரஸ்ட்டில் பரம்பிக்குளம் டைகர்ஸில் 26 டைகர் இருக்குது. 21 லெப்பர்டு, இது வந்து 5 கேமரா வச்சு தான் கணக்கு எடுக்கிறோம். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டைகர் இருக்கும், நம்ம வந்து கூட்டமாக பார்க்க முடியாது, பெரிய காடு இது. அதனால் வந்து நம்ம அனிவர்ஸில் எங்கே வேணாலும் காட்டில் அனிவர்ஸ் பார்க்குற லக்கு. சரிங்களா, ஆக்சுவலி இந்த ப்ரீஃபிங் பார்த்தீங்கன்னா அந்த வேன் சஃபாரி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. பட் அவருக்கு அவரோட மைக்கு சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து ப்ரீஃபிங் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தூணக்கடவு டேம். பைசன்
வந்திருக்கு. கைஸ் அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமரா டீக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து 465 இயர்ஸ் பழைய மரம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மரம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் லிவிங் டீக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மரத்தை கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கட் பண்ண இடத்துல பிளட்டு வந்திருக்கு. ஸோ அந்த பிளட்டு வந்ததுனால இந்த லோக்கலில் இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாருமே இந்த மரத்தை வந்து கன்னிமரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. 1995 இந்த மரத்துக்கு கவர்மெண்ட்டே வந்து மகாவிரிக்ஷா புராஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்கு. லிஸ்டில் ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பரம்பிக்குளம் டேமு. இதுக்கு மேலே வந்து சஃபாரி, இதுதான் சஃபாரியோட ஃபைனல் ஸ்பாட்டு. இந்த டேம் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே ஃபிஷிங் வேறு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்கிற லோக்கல்ஸ். அவங்க டேம் நல்லா ஃபுல்லாக இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது. இதுதான் வந்து இந்த வேன் சஃபாரியில் ஃபைனல் ஸ்பாட்டு. கடைசியாக இங்கே தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. 30 கிலோமீட்டர் ஆச்சு. கடைசியாக நம்ம பார்த்தது இந்த பரம்பிக்குளம் டேமு. அதுக்கப்புறம் இங்கே அது பக்கத்துலேயே தான், அது பக்கத்துலேயே நிறுத்திட்டு இங்கே வந்து நம்ம ஃபுட்டு வேணால் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு கடை இருக்குது. அதுபோக இங்கே வந்து ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே விற்றுட்டுருக்காங்க, வேணுன்னா தேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் தேன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த காட்டுக்குள்ளேயே இது பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்த தேன்னு சொல்கிறாங்க. வாங்கி பார்த்தா தெரியும் ஒரிஜினலாக என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேம்பூ ராஃப்டிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போது இந்த கொரோனானால இந்த பேம்பூ ராஃப்டிங்கே யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பரம்பிக்குளத்தோட கடைசி ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ட்ராவலரில் இங்கே வரும்போது இது வந்து வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன கார்டன். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர்ற விசிட்டர்ஸ்க்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் மோர் அபவுட் டு ப்ரொமோட் தி க்ரீனரி ஆப்ஜெக்டிவ். கைஸ் அவ்வளோதான் இந்த வ்ளாகில். இன்றைக்கி எங்களால் பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் மட்டும்தான் போக முடிஞ்சது. ஆக்சுவலி டாப் ஸ்லிப்பும் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தோம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் டாப் ஸ்லிப் போக முடியல. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து எலிஃபென்ட்ஸை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதனால் இப்போ போனாலும் வந்து எலிஃபென்ட்ஸை பார்க்கறது கஷ்டம்தான். ஸோ இந்த டாப் ஸ்லிப் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக்லேருந்து வெளியே வர்றதுக்கு வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். க்ரீனரி, நேச்சர், இந்த மாதிரி வந்து சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். பட் அனிமல் சைட் சீயிங்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மான், மயில், இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். புலி, சிறுத்தை, இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா லக்கு தான். லக் இருந்தால் அந்த அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். போன வருஷம் நான் வந்திருந்தப்போ, நான் போனதுக்கு முன்னாடி நாள் வந்து ரெண்டு சிறுத்தை பார்த்து தான் சொன்னாங்க. மேபி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு எங்களால் எதுவும் பார்க்க முடியல. ஸோ இந்த தடவையும் எதுவும் பார்க்க முடியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான். ஸோ 100% கேரண்டி கிடையாது உங்களால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. பட் இந்த எலிஃபென்ட், இந்த மான், அப்புறம்
மயில், அதுக்கப்புறம் குரோக்கடைல்ஸ் கூட சம்டைம்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும்.